ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 100 டைம் வாஷிங் கீ மாய்ஸ்சரைசர் எப்படி பண்ணுறதுனா. இது ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறதுனால எனக்கும் இது செய்யணும்னு ரொம்ப ஆசை வந்துச்சுங்க. அதனால தான் இப்போ நான் செய்யலான்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்சிலேயே செய்யலான்ட்டு ஒரு அக்கா சொன்னாங்க, அதனால நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக பசும் நெய்யை ஆட் பண்ணி அது கொஞ்ச நேரம் ஓட விடணும். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் விடணும். நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சோம்னா அந்த தண்ணி மட்டும் செப்பரேட்டாக நமக்கு தனியாக வந்துடுங்க. இப்போ நான் பாருங்களேன், கொஞ்சமாக தண்ணி ஊற்றியாச்சு. இது மொத்தமாகவே எனக்கு செய்ய 20 மினிட்ஸ் ஆச்சுங்க. கையில் செஞ்சுருந்தா எனக்கு 2 ஆர் 3 ஹவர்ஸ் மேலே போயிருக்கோம். இங்கே பாருங்கள், தண்ணி மட்டும் செப்பரேட்டாக வந்துடுச்சு. இதை தனியாக ஒரு பவுலில் ஊற்றி வச்சிடலாம். திருப்பியும் நம்ம அதே மாதிரி ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை அரைச்சிட்டே இருக்க கேப்பில் நான் கொஞ்சம் வெளியே போகிற வேலையெல்லாம் வச்சுங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். எங்கள் அம்மா தலையில் கட்டிட்டு எங்கள் அம்மா பாட்டுக்கு அரைச்சிட்டே தான் இருக்காங்க. இப்போ திறந்து பார்த்தா எப்படி இருக்குது, கொஞ்சமாக வந்திருக்கு. கையில் பண்ணுறதோட பெட்டர் தாங்க இது, கொஞ்சமாக வந்திருக்கு. தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க. இன்னும் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணணும் தான், ஆனால் இப்போதைக்கு அது பரவாயில்ல. கையில் பண்ணி எவ்வளோ நேரம் கழித்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர்றது இப்போ வந்திருக்கு. ஓரளவுக்கு பாருங்க, ஓரளவுக்கு திக் பேஸ்ட் ஆயிருக்கு, ஆனால் இன்னும் அந்த ப்ராப்பர் இதுக்கு வரல. சரின்னு திருப்பி அரைக்கிறாங்க அரைக்கிறாங்க. தண்ணி எடுத்து ஊற்றுவாங்க. ஆனால் இந்த ப்ராசஸ் பண்ணும்போது ஜாலியாக தாங்க இருந்துச்சு. அந்த தண்ணி மட்டும் தனியாக வர்றதுல எப்படி அந்த நெய்யில் மிக்ஸ் ஆகாமல் தண்ணி மட்டும் தனியாக வெளியே வருது, அந்த டவுட் எனக்கு இருக்குது. பட் நெய்னாலே அதுதானே. சரி, போடுங்க பார்ப்போம். கிரைன் ஆகட்டும். போன ஸ்டேஜ் கூட இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் பரவாயில்ல. பரவாயில்லங்க, ஏதோ ஓரளவுக்கு வந்தா ஓகே. இது எல்லாருமே செய்யறாங்களே, நமக்கும் ஒரு ஆசை தானே செய்யணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நாங்களும் செஞ்சோம். ஆனா இதுல ஒரே ஒரு வார்னிங், இது ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க இதை யூஸ் பண்ண வேண்டாம்னு நான் சொல்றேன். ஏன்னா எங்க பக்கத்து வீட்டுக்கா எனக்கு அப்படிதான் சொன்னாங்க, ஆயிலி ஸ்கின் இருந்தா இதை போடாதமா, ஏன்னா நெய்யும் ஆயிலி தானே. அதுக்காக தான் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க போடலாம், நார்மல் ஸ்கின் இருக்கவங்களும் போடலாம். இன்னும் வரல, ஆனா அது எடுக்கிறப்ப திக்கான நெய்யா பார்த்து எடுங்க. தனியா நெய் எடுத்தீங்கன்னா அப்புறம் வராது. எனக்கு வேற இதுல ஒரு ஸ்டேஜ் மேல பயம் வந்துருச்சுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமும் தனியாவே இருந்துச்சு. ஐயோ போச்சா நம்ம நெய்யலாம்னு நினைச்சு பயந்துட்டே இருந்தேன், கண்டென்ட் வேற போயிருமேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நினைச்சுட்டு நல்லாவே வந்துச்சுங்க. அப்பதான் ஐயோ பாடான்னு மனசே திருப்தி ஆச்சு. இப்ப பாருங்க, நான் காட்டுறத. ஆனா இது அரைக்கிற ப்ராசஸ் தாங்க. கையில பண்றதோட இது பரவாயில்ல, அதை நான் குறை மட்டும் சொல்லவே மாட்டேன். ஏன்னா கையில வச்சு தேய்ச்சி தேய்ச்சி நான் போன வாட்டி பண்ணேங்க, ஆனா பாதிலே விட்டுட்டேன், என்னால் முடியலன்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க தண்ணி வருமா, தண்ணி கொஞ்சம் தாராளமே ஊத்துங்க. அது ஒன்னா அது தனியா வந்துடும். தண்ணி கொஞ்சம் சைட்ல எல்லாம் தெறிக்கும், நம்ம அதுக்கெல்லாம் அசரக்கூடாது. கொட்டுறதும் வர்றதும் சமையல சகஜம் தானேங்க, பாத்துக்கலாம், திட்டுதானே வாங்கிக்கலாம். பாருங்க கொஞ்சம் போர் அடிக்குதுதான் எனக்கே, பட் இருந்தாலும் செஞ்சு ரிசல்ட்டுக்காக நம்ம கொஞ்சம் இங்க பாருங்க. ஒரு வழியா என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பாக்குறப்ப இப்படிதாங்க இருந்துச்சு.
ஆனாலும் எங்கள் அம்மா விடல. நான் திருப்பியும் தண்ணி ஊற்றி அரைப்பேன், இன்னும் திக்காக வர வைப்பேன்னு சொல்லி அரைச்சாங்க. சரியா அரைங்கன்னு சொல்லிட்டு நானும் கம்முன்னு உக்காந்துட்டேன். அரைச்ச உடனே பார்த்தாலும் பரவாயில்லைங்க, இன்னும் சூப்பராகவே வந்துருச்சுங்க. லாஸ்டா முடிச்சிட்டோங்க, இப்படி தாங்க இருந்துச்சு. ஆனா இதுல ஒரே ஒரு வார்னிங் என்னன்னா, ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணாதீங்க, ட்ரை ஸ்கின் நார்மல் ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம். பட் நல்லா இருக்குங்க, நைஸ் மதெல்லாம் போயிருச்சு. லாஸ்ட்ல உண்மையான மாய்ஸ்சரைசர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சுங்க, நிஜமாவே சூப்பரா இருந்துச்சு. கொஞ்சமா லாஸ்ட்ல தண்ணி இருக்கிறத வடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம நார்மலா யூஸ் பண்ற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அவ்வளவுதாங்க, நம்ம ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. 100% வாஷிங் கீ மாய்ஸ்சரைசர் நல்லபடியாக முடிஞ்சிச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாங்கள். பாய் பாய்.